இப்போ வந்து நம்ம உடம்பு எடையை குறைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் யாராவது உடம்பு குண்டாக இருந்தால் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று நமக்கே பார்க்க வேதனையாக இருக்குது. அதற்கு சாப்பாடை குறைக்கலாமா என்று பார்க்கிறோம், அல்லது உடம்பு பயிற்சி ரொம்ப நல்லது. அப்புறம் இப்போது வெத்தலை மிளகு நம்ம சாப்பிட்டா உடம்பு எப்படி குறையுதுன்னு பார்க்க போகிறோம். ஆயுர்வேதத்தின்படி வெற்றிலை மற்றும் மிளகு நம் உடலில் உள்ள கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது. பச்சை நிறத்தில் இருக்கும் ஒரு கொழுந்து வெற்றிலை எடுத்து அதனுடன் 5 மிளகு உருண்டைகளை சேர்த்து மடித்து வாயில் போட்டு மென்று சாப்பிட வேண்டும். இவ்வாறு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கொழுந்து வெற்றிலை மற்றும் மிளகு சேர்த்து தொடர்ச்சியாக 8 வாரங்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் எடையில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம். கொழுந்து வெத்தலை மற்றும் மிளகு சாப்பிடுவதால் இறப்பை, உடல் வலி, அசிடிட்டி, செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும். மெட்டபாலிசியம் அதிகரித்து உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி உடல் முழுவதும் சுத்தமாக வச்சிருக்கும். வெத்தலையில் இறப்பை குடல் வலி நீக்கி குணங்கள் அடங்கியிருக்கு. அதேபோல் சரியான செரிமானத்திற்கு உதவும். வெற்றிலையை மெல்லுவதால் மெட்டபாலிசியம் அதிகரிப்பதோடு வயிற்றில் சளி உடைய பொருளை அதிகரிக்கவும் செய்யும். இதனால் அசிடிட்டி ஏற்படாமல் தடுக்க செய்யும். இதனால் காஸ்ட்ரிக் அமிலத்தின் தீய தாக்கங்களில் இருந்து வயிற்றின் உட்பூச்சி பாதுகாக்கப்படும். எனவே ஒரு ஆய்வு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெற்றிலையை மெல்ல ஆரம்பித்த உடனே வாயில் எச்சில் உற்பத்தி அதிகரிக்கும். இதனால் நீங்கள் உண்ட உணவை செரிக்க சொல்லி வயிற்றுக்கு சிக்னல் அனுப்பும் உங்கள் வாய் இதனால் செரிமானம் சிறப்பாக செயல்பட தொடங்கிவிடும். வயிற்றில் இருந்து நச்சுகளை நீக்கவும் இது உதவுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மஞ்சள் நிறத்தில் அல்லது அழுகிய நிலையில் உள்ள வெற்றிலை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அது வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்படுத்திவிடும். இதை நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தால் நம்ம உடம்பு எடையை சீராக குறைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.